My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu இருக்கக்கூடிய மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்கள் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவர்மெண்ட் கோட்டாவுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் எனேபிள் ஆகிடுச்சு. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டெமோ வீடியோலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து முக்கியமான சில அப்டேட்ஸ் வந்திருக்கு, அது என்னென்னு சொல்லி பார்த்துலாம். வேகன்சி போர்ஷன் ரிவைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிவைஸ்டு வேகன்சி போர்ஷனில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துலாம். ஸோ இஎஸ்எஸ்சி சென்னையை பொறுத்த வரைக்கும் அதே 3 இடங்கள் தான் இருக்குது. பியூர் கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் 30 காலேஜஸ் இருந்துச்சு, 120 சீட்ஸ் இருந்துச்சு. இந்த டைமில் 31 காலேஜ் புதுசாக ஒரு காலேஜ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 133. அடுத்ததாக கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் பெரிய சேஞ்சஸ் இல்லை. அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங் எம்பிபிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரிவைஸ்டு ஷெடியூல் பார்த்த உடனே எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே நானும் முத்துக்குமரன் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முத்துக்குமரன் இஸ் நாட் இன் த லிஸ்ட். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். செகண்ட் ரவுண்டில் முத்துக்குமரன் இப்போ வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் ஃபினான்சிங்லையும் ஒரு சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ். செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ்லையும் அதே 637 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். எம்பிபிஎஸை பொறுத்த வரைக்கும் 302 இடங்களும், அதே இது நீங்கள் வந்து டென்டலை பொறுத்த வரைக்கும் 674 இடங்களும் இருக்குது. இந்த 674 இடங்கள் ப்ளஸ் வந்து 302 இடங்கள் அப்படிங்கிறது வந்து பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ், இஎஸ்ஐசி சென்னை, செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னா டோட்டலி வி ஹாவ் 976 சீட்ஸ் ஃபார் த செகண்ட் ரவுண்ட். இது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி சார் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி கொடுக்கலாம்? இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா இந்த 31 ஸ்பியர் கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ளஸ் இஎஸ்ஐசி சென்னை இது ரெண்டையும் சேர்க்கும் போது 32 எம்பிபிஎஸ் காலேஜஸ், கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜஸ் வருது. இந்த 32 எம்பிபிஎஸ் காலேஜஸ் தான் சாய்ஸ் லிஸ்ட்டில் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் ஃபில் பண்ண ஓப்பன் பண்ணும்போது யூ ஹாவ் ஆல் த காலேஜஸ், அதே எல்லா இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸும் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை பற்றி டெமோ பார்த்துடலாம். ஸோ 10 மணிக்கு முன்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். ஆஃப்டர் தட் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும், கிளிக் ஹியர் டு எடிட் ஆட் ஆர் எடிட் மை சாய்ஸஸ்ன்னு இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த இதில் சப்மிட் பண்ணிட்டீங்க, கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை ஃபுல்லாக தெளிவாக படிச்சுட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஐ ஹவ் ரெட் த அபோவ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மேற்கண்ட வழிமுறைகளை படித்து புரிந்து கொண்டேன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இடத்துல கிளிக் ஏட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் சாய்ஸஸ் ஓப்பன் ஆகிடும். இந்த சாய்ஸஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்க, இப்போ வந்து நம்ம கேட்டகரி இருக்குது, இந்த கேட்டகரியில் கோர்ஸ் இருக்குது, கோர்ஸில் வந்து எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 36 சீட்ஸும் வருது. இந்த ஸ்டூடெண்ட், அதாவது நம்ம இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹி ஹாஸ் அலாட்டட் இன் பிடிஎஸ் காலேஜ், செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸில் இவருக்கு சீட் கிடச்சிருக்கு. அண்ட் இவரோட கம்யூனிட்டிக்கு தமிழ்நாட்டில் பியூர் கவர்மெண்ட் காலேஜில் 19 காலேஜில் மட்டும்தான் சீட்ஸ் இருக்குது. ஓப்பன் கேட்டகரி ப்ளஸ் இவரோட கம்யூனிட்டி சீட்ஸ் ரெண்டையும் பார்க்கும்போது 19 சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகும்போது 36 காலேஜும் உள்ள வருது. ஸோ இதனால் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா விர்ச்சுவல் வேகன்சி கான்செப்டை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த விர்ச்சுவல் வேகன்சி கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் எப்படி விர்ச்சுவல் வேகன்சி கான்செப்டை வந்து நடைமுறைப்படுத்தினாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகுது. ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃபில் இருந்து மார்க்ஸ் கீழே இன்னும் கொஞ்சம் குறையும். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்ம என்னென்ன கட் ஆஃப் மார்க் செல்ஃப் ஃபினான்சிங் போட்டிருந்தோமோ, கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு என்ன கட் ஆஃப் போட்டிருந்தோமோ அதிலிருந்து சில மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ லூப்பிங் மெத்தட் அப்ளை பண்ண போகிறாங்க, அதே மாதிரி விர்ச்சுவல் வேகன்சியும் அப்ளை பண்ண போகிறாங்க. இந்த விர்ச்சுவல் வேகன்சினா என்னன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைச்ச மாணவர்கள் செகண்ட் ரவுண்டில் அப்கிரேடேஷனுக்கு வருவாங்க. அவங்க அப்கிரேட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சீட் செகண்ட் ரவுண்ட்லேயே இன்னொரு மாணவர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அடுத்து நீங்கள் வந்து இதில் சாய்ஸஸ் நீங்கள் பார்க்கும்போது இப்போ ஏஇஎஸ்ஐசி சென்னை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் வந்து எவ்வளோ காலேஜ் இருக்குங்கிறது, அது ஒரே ஒரு காலேஜ் தான் அது காட்டுது. அதே மாதிரி பிடிஎஸ் எஸ்எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டலாக 18 காலேஜஸ் தான் காட்டுது. மொத்தம் 19 லிஸ்ட்டில் இருக்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு ஒரு எஸ்எஃப் காலேஜ் அலாட் ஆகிருந்துச்சு, அந்த காலேஜ் மட்டும் இதில் காட்டலை, ஆல் த அதர் காலேஜஸ் இதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் போய் ஒரு காலேஜை வந்து நீங்கள் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், ஒரு டயலாக் பாக்ஸும் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கன்ஃபார்ம் இஃப் ஆர் யூ ஷுர் டு ஆட் இன் யுவர் சாய்ஸஸ் ப்ளஸ் கன்ஃபார்ம் டு சப்மிட் இருக்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த காலேஜ் வந்து உங்களுடைய சாய்ஸஸில் ஆட் ஆகிடும். அதே காலேஜை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி ரிமூவ் கொடுத்தீங்க அப்படின்னா
ஆர் யூ ஷுர் டு ரிமூவ் இட் ஃப்ரம் யுவர் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கும் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க, அந்த காலேஜ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு மூணு காலேஜோ நாலு காலேஜோ இவருடைய விருப்பப்படி நம்ம ஒரு மூணு காலேஜ் மட்டும் கொடுக்குறோம், ஒரு டெமோ பர்பஸ்க்காக மூணு காலேஜ் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது மேலே கீழே மாற்றிக்கலாம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டிலையும், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் வந்து செகண்ட் ப்ரையாரிட்டிலையும், தூத்துக்குடி இவரோட நேட்டிவ்ன்றதுனால தூத்துக்குடி அப்படிங்கிறது வந்து தேர்ட் ப்ரையாரிட்டிலையும் வைக்கிறோம். இந்த மூணு காலேஜ் கிடச்சா நான் போகிறேன், இல்லைனா எஸ்எஃப்ஏ படிக்கிறேன், பிடிஎஸ்ஏ படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ சாய்ஸஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அடுத்து இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ப்ரிவ்யூ ப்ரிஃபரன்ஸ்ன்னு சொல்லி வரும். இந்த ப்ரிவ்யூ ப்ரிஃபரன்ஸில் டவுன்லோட் மை சாய்ஸஸ் கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபில் நீங்கள் கொடுத்துருக்கிற ப்ரியாரிட்டி ஆர்டர், நீங்கள் வந்து ஒரு 10-15 காலேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 15 காலேஜும் கரெக்டான ஆர்டரில் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது பல கல்லூரிகளை எனது விருப்பங்களாக சேர்க்க முடியும் என்பதை அறிவேன், இருப்பினும் எனது கல்லூரி விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றில் மட்டுமே படிக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். உங்களுக்கு வந்து நிறைய காலேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இங்கே இருக்கிற எல்லா காலேஜஸையும், மொத்தமாக 74 காலேஜ் வருது, 74 காலேஜஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோட கம்யூனிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் எந்த காலேஜில் சேர்ந்துருக்கீங்களோ அந்த காலேஜ் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற எல்லா காலேஜையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காலேஜ் அலாட் ஆகும் அந்த காலேஜில், நான் கொடுத்துருக்குற இந்த சாய்ஸில் எனக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆயிடுச்சுன்னா நான் அங்கே போய் படிச்சிருவேன், அங்கே போய் நான் சேர்ந்துக்குவேன், அங்கே படிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறீங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்லி உங்களுடைய சாய்ஸஸ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் திரும்ப வெரிஃபை பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாக் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணி உங்களுடைய சாய்ஸஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங். சாய்ஸ் லாக்கிங்க்கு நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது, இன்றைக்கி சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் பண்ணி வைங்க, நாளைக்கு நீங்கள் வந்து சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். இப்போவே போய் சாய்ஸை லாக் பண்ணணும்னு அவசரப்படாதீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பொறுமையாக பண்ணுங்கள். எல்லா காலேஜஸையும் கொடுக்கலாம், 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் பியோர் கவர்மெண்ட் காலேஜ் வருது, ஒரு ஏஎஸ்ஐசி சென்னை வருது, அதே மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங்கில் 17 காலேஜ் காட்டுது எம்பிபிஎஸ்ஸில், அதே மாதிரி டென்டலில் வந்து 18 காலேஜ் வருது, டென்டலில் கவர்மெண்ட்டில் 2 காலேஜ் வருது. உங்கள் வேகன்சிக்கு அங்கே சீட் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் அதை வந்து சாய்ஸில் கொடுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய கம்யூனிட்டிக்கு அந்த காலேஜில் வேகன்சியே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அதை தாராளமாக உங்களுடைய இதில் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னா, இந்த மாணவருடைய கம்யூனிட்டிக்கு தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் வந்து சீட் இல்லை, தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் சீட் இல்லை அப்படின்னா கூட நம்ம அதை வந்து இங்கே ஆட் பண்ண முடியுது. நம்ம இங்கே சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்து தூத்துக்குடி ஆட் பண்ணி காமிச்சதுக்குரிய ரீசனே வந்து அதுதான், தூத்துக்குடியில் இவருடைய கம்யூனிட்டியில் சீட் இல்லை, ஓப்பன் கேட்டகரியிலையும் சீட் இல்லை, ஆனாலும் இங்கே வந்து அந்த காலேஜை ஆட் பண்ண முடியுது. அதே மாதிரி 31 காலேஜ் தான் வேகன்சி போர்ஷனில் காட்டுது, பட் ஆனால் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது 36 காலேஜஸும் காட்டுது. ஸோ உங்கள் கம்யூனிட்டியில் வேகன்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எடுக்கிற எஃபர்ட்ஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.